இவ்வளோ வருஷங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு எனக்கு எப்போவுமே யாராவது நடிக்க கூப்பிட்டா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா சின்ன வயசில் when I was looking better, நான் நினச்சேன் நடித்தா யாருமே என்னை கேமராமேனாக கூப்பிட மாட்டாங்க, அதுக்கப்புறம் டைரக்டராக கூப்பிட மாட்டாங்க. பட் இது ஆக்சுவலி வெற்றி விட கான்ஃபிடென்ஸ் தான் நான் அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு நடிக்க தெரியாது. ஸோ ஆஸ் சுகா சார் சேட் இஸ் அன் ஆக்சிடென்டல் லிரிசிஸ்ட், நான் ஒரு ஆக்சிடென்டல் ஆர்டிஸ்ட்டு. பட் செட்டுக்குள்ளே போனால் தான் எனக்கு தெரியுது திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு குறிப்பிட்ட டயலாக் ஷீட் கொடுத்துட்டு இமீடியட்டாக படம் எடுக்கலான்னு நினைக்கல. 3 வருஷமாக ஒரு உண்மையை தேடி அவருடைய பயணம். அண்ட் ஒரு லெவலில் எல்லா படமும் ஒரு பயணம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. பட் இவர் மவுண்டனியரிங் பண்ணுறாரு, ஐ மீன் ஒரு மாதிரி ட்ரெக்கிங், யூனோ அப் த திங், பிகாஸ் அந்த சிகரத்தை நோக்கி போகிறாரு. அதில் என்ன ரூட் இருக்குன்னு தெரியாது. அவர் ஒவ்வொரு வாட்டி ஒரு புது ரூட் பிடிக்கிறாரு. அந்த ரூட்டில் போகும்போது பல கஷ்டங்கள் உண்டு. ஒரு சீன் எடுத்துகிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா இது போர் அடிக்கிறது, ஒரு டீ கொண்டு வரலான்னு சொல்லுவாங்க. தென் வி வில் ஷூட் அகெயின் ஃபார் த நெக்ஸ்ட் 4 hours, 5 hours. அண்ட் அப்போ ஒவ்வொரு மூமெண்ட் ஒரு உண்மையை தேடி போகிறோம். அண்ட் இந்த படம் பொலிட்டிக்கலி ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்கிறது. தட் வரலாறுங்கிற விஷயம் எழுதப்படுறது ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் ஆர் கவர்மெண்ட்டோ அது கண்ட்ரோல் பண்ணுறது, அப்பேற்பட்ட ஒரு பெரிய சிந்தனை வெற்றி சார் இது படத்தில் கொடுத்துருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் இஸ் மோஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபில்ம் அண்ட் த மோஸ்ட் ஆனஸ்ட் ஃபில்ம். அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெற்றி டு வெற்றி அண்ட் எவ்ரிபடி இன் தி டீம்.